Satyabhama Institute of Science and Technology, Chennai. கடந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய பாஜக அரசு செய்தது என்ன என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பிய நிலையில் இதுகுறித்து வேலூர் பொதுக்கூட்டத்தில் தெளிவான விளக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இனி இந்த மண்ணில் திமுகவை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்றும், நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு தமிழகத்துக்கு செய்தது குறித்து பட்டியலிட தயாரா என கேள்வி எழுப்பினார். அமித்ஷா அவர்கள் இந்த 9 வருஷத்துல இதை நாங்க செஞ்சிருக்கிறோம் சொல்றக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கா? இந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். இது அதை சொல்லணும். அவரு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தபோது, திமுக ஆட்சி திமுக கூட்டணியில் இருந்தபோது காங்கிரஸோடு இணைந்து இதெல்லாம் செஞ்சிருக்கு பட்டியல் போட்டாரு. நாங்கள் இதை செஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய தைரியம் ஆற்றல் அவருக்கு வரணும். வருமா? வராது. மேலும் தேசிய அளவில் ஒலிக்கும் திராவிட மாடல் குரலை பொறுத்து கொள்ள முடியாமல் மத்திய அரசால் அனுப்பப்படும் ஏவல் அமைப்புகளை கண்டு ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தேசிய அளவில் திராவிட மாடல் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கிறது. தெற்கிலிருந்து எழும் இந்த குரலை வடக்கில் இருக்கக்கூடிய சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியல. தங்களிடம் இருக்கும் ஏவல் அமைப்புகளை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. யார் வந்தாலும் இந்த ஸ்டாலினும் அஞ்ச போவதில்லை, திமுகவும் அஞ்ச போவதில்லை. மறைந்த வீரபாண்டியார் போல நமது கழகத்தில் இன்னும் எண்ணற்ற வீரர்கள் இருக்கிறார்கள். கழகம் வலுவோடு எதிர்த்து நின்றால் எந்த கொம்பனாலும் நம்மை அசைத்து கூட பார்க்க முடியாது. இது உறுதி ஒவ்வொருவருக்கு இது இருக்க வேண்டும். அந்த உறுதியோடு இருங்கள். முதலமைச்சரின் விமர்சனம் தொடர்பாக நேற்றிரவு சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழகத்துக்கு மத்திய பாஜக அரசு செய்த நன்மைகள் பற்றி வேலூர் பொதுக்கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்படும் என்றார். வேலூர் பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பாக நான் பேசும்பொழுது அதற்கு நான் பட்டியலிட்டு பதிலடி கொடுக்கின்றேன். என்னென்ன நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு, என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றோம் என்று இருக்கும். அதே போல நம்முடைய தலைவர்கள் நாளை வேலூர் பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது கண்டிப்பாக பட்டியலிடுறோம். நம்ம முதலமைச்சர் கேள்வி கேட்டாங்க, முறையாக கேள்வி கேட்டிருக்கிறாங்க, முறையாக பதில் சொல்லிவிட்டு முதலமைச்சர் என்னென்ன சொல்லல அப்படிங்கிற செய்யலைங்கிற கேள்வியும் நாளைக்கு வேலூர்ல நான் வைக்க போறேன். அதற்கும் முதலமைச்சர் பதில் சொல்லுவார்கள் என்று நம்புகிறேன். அமித்ஷாவின் தமிழக பயணம் முழுக்க முழுக்க கட்சி சார்ந்தது மட்டுமே என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.